ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான். கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்ஏயூவில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் படிக்கணும், டிஎன்ஏயூவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண புரிஞ்சு பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்ஏயூவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ஏன் படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த காரணங்கள் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நம்ம படித்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் கிடையாது, நிறையா விஷயங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிலதிபர் ஆக விருப்பமாக டிஎன்ஏயூ அளிக்கும் அரிய வாய்ப்புன்னு சொல்லி என்ன பண்ணால் இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் படிக்கும் போதும் சரியா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதே மாதிரி நீங்கள் டிஎன்ஏயூ மெயின் கேம்பஸில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் வந்து உங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி கேம்பஸில் நம்ம படிக்கணும்னு சொல்கிறோம். அதாவது கோவையில் இயங்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பில் நோனி, அதுக்கப்புறம் தக்காளி மற்றும் பப்பாளியில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதேபோல் பூச்சியல் துறை தேனி வளர்ப்பு பயிற்சியும் அளிக்கப்பட உள்ளது. இதில் பயிற்சி பெற்று தொழிலதிபராக மாற விரும்புபவர்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கா கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் வந்து எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா TNAU கேம்பஸில் நம்ம படிக்கணும், அதாவது மெயின் கேம்பஸில் நம்ம படிக்கணும்னு சொல்கிறது. ஏன்னா மற்ற கேம்பஸில் படித்தோம்னா இந்த மாதிரி செமினாரோ இல்லை இந்த மாதிரி ஒர்க் ஷாப்போ என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.